அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம குற்றாலம் போன ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து கடைமூர்லேருந்து குற்றாலம் போகிறோம். எங்கள் ஊர்லேருந்து குற்றாலம் போகிறதுக்கு 30 to 40 minutes அந்த மாதிரி ஆகும். நாங்கள் போன டைம் மார்னிங் வந்து ஒரு நல்ல மழை இருந்தது. ஆஃப்டர்நூன் வந்து கிளைமேட் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து ரொம்பவே மழை இல்லை, பட் சீசன் மாதிரி மட்டும் இருந்தது. ஓகே, கிளம்பலாம் அப்படின்னு சடனாக தான் பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போது வந்து மழை இருக்குமோ அந்த பயம் இருந்துச்சு, பட் வந்து மழை எதுவுமே இல்லை. லைட்டாக தூறல் மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தது. போகிற வழி ஃபுல்லாகவே கிளைமேட் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மேகங்கள் ஃபுல்லாக அந்த மலைகளை சூழ்ந்துருந்தது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பிளேஸில் நாங்கள் இறங்கி தான் வீடியோ எடுத்தோம். அப்புறம் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். மெயின் ஃபால்ஸை பொறுத்தவரை நம்ம எல்லாம் நார்மலாக போகிற வழி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு இன்னொரு வழி இருக்குது, அந்த வழி தான் கோயில் வாசல் வழி. அந்த வயல் வழியை நம்ம அந்த வாசல் வழியை நம்ம உள்ளே போனோம்னா அப்போ நம்ம குற்றாலம் வந்துடும். மேக்ஸிமம் லோக்கலில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அந்த வழி நல்லாவே தெரியும். இந்த வழியை நம்ம வந்துட்டோம்னா நமக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கோயில் வழியில் அந்த சிப்ஸ் கடையெல்லாம் இருக்கும்ல, அந்த வழியாக நம்மளுக்கு வந்தோம்னா குற்றாலம் வந்து நம்ம மெயின் ஃபால்ஸை ரீச் ஆகிடலாம். இந்த வண்டி கடைகளை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மார்னிங் நல்ல மழை இருந்ததுனால தான் அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மழை இல்லாட்டா கூட அவங்க ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. கூட்டமும் இருக்க தான் செஞ்சது குற்றாலத்தை பொறுத்தவரை. நம்மளை மாதிரி குளிக்க முடியல, ஸோ ஓகே அதை என்ஜாய் பண்ணலாம் பார்க்கலாம் அந்த மாதிரி நினச்சவங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் குற்றாலம்ல அவங்க குளிக்க அலோவ் பண்ணலை இன்னும். குற்றாலத்தை ஜஸ்ட் பார்த்துடலாம், பார்த்துட்டு மட்டும் போகலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. தண்ணியை பார்த்தாலே தெரியும் எவ்வளோன தண்ணி உள்ளதுன்னு. நம்ம குளிக்க முடியாட்டாலுமே நம்ம பக்கத்தில் அதை குற்றாலத்தை நெருங்க நெருங்க நம்ம மேலே சாரல் விழுந்துக்கிட்டே இருந்தது. அதிலே ஓரளவு நம்ம நலஞ்சிடுறோம். வாங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஸ்லோ மோஷனில் எடுத்திருக்கேன். எக்கச்சக்க தண்ணி விழுது, பட் குளிக்க தான் ஆள் இல்லை. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தண்ணி விழுதுன்னு. நாங்கள் போயிட்டு வந்த நெக்ஸ்ட் டேயே ரொம்ப வெள்ளப்பெருக்கு மாதிரி வந்து குற்றாலம் எல்லாமே இந்தந்த வழியை கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த வழியில் கூட சரியான வெள்ளன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்தளவு மழை எதுவும் இல்லை. பட் அதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு மழை எதுவுமே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க, பட் குளிக்க இன்னும் அலோவ் பண்ணலை. இன்ஷால்லாஹ் அலோவ் பண்ணோம்னா நான் ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சிப்ஸ் வாங்க வந்துட்டோம். குற்றாலம் வந்தாலே நம்ம சிப்ஸ் வாங்காமல் போக மாட்டோம். ஸோ சிப்ஸ் வாங்கிட்டோம், பட் மிளகாய் பஜ்ஜியை தான் மிஸ் பண்ணிட்டேன். நல்ல கூட்டம் தான் இருக்குது சிப்ஸ் கடையிலையுமே. அப்புறம் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் நாங்களும் சிப்ஸ் வாங்கிட்டோம். சிப்ஸ் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் ஃபால்ஸ் தான். பட் ஃபைவ் ஃபால்ஸில் வந்து அலோவ் பண்ணுறாங்களா பண்ணலையா எல்லாமே நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதுதான் ஃபைவ் ஃபால்ஸ் போடுற அந்த ரோடு. இதனால் சீசன் டைம் அப்படியே கோவிட் இல்லாத டைமாக இருந்ததுன்னா இந்த ரோடுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். இந்த ரோட்டில் வந்து நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த
ஃபைவ் ஃபால்ஸ் போகிற வழியில் தான் நம்ம போட்டிங் அதுவுமே இருக்குது. இப்போ எல்லாமே ஓரளவு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ரெசார்ட் ஆல்சோ அவ்வளோலாம் கூட்டம்லாம் அங்கே எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஃபைவ் ஃபால்ஸ்க்குள்ள அவங்க அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்துடலாம். அவங்க ஃபைவ் ஃபால்ஸ்க்குள்ள அலோவ் பண்ணவே இல்லை, எல்லாமே லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.